குழம்பு கடை அப்படின்னு ஒரு கடை, சோறு வச்சா போதும் குழம்பு வீடு வந்து சேரும் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் வீட்டில் இந்த குழம்பு அந்த குழம்பு பொம்பளைங்க வச்சு தர மாட்டாங்கல்ல, நல்லா வேலைக்கு போகிறவங்க இல்லையா. நான் போய் எங்கள் அம்மா வீட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நேராக குழம்பு கிடைக்கி வந்துடுறாங்க. வாரத்தில் 7 நாள் வந்து வேறு வேறு வெரைட்டி காய் தான், ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இது உங்கள் மலை சிறை டிவி, பேசி கொண்டிருக்கும் இவன் உங்கள் அப்பு. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி வீடியோவில் என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து சோத்துக்கும் சொரணைக்கும் ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக. அதில் எப்பயுமே வந்து மேக்ஸிமம் ஜெயிக்கிறது சோறாக தான் இருக்கும் இல்லைங்களா. வாழ்க்கையில் சோறு அவ்வளோ முக்கியம். அதாவது நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கி ஊரில் இருக்கிறவங்ககிட்டலாம் பேச்சு வாங்கி உழைக்கிறது எதுக்கு, எல்லாம் இந்த ஒரு வாய் சோத்துக்கு தானே. ஆனால் அந்த சோறு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஈக்குவலான முக்கியத்துவம் உள்ள இன்னொன்று இருக்குது, அது என்னென்னு கேட்டிங்கன்னா குழம்பு. சோறு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு குழம்பு முக்கியம். ஸோ அப்படி யோசிக்கிறப்ப தான் இங்கே வந்து நம்ம உடுமலைப்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக அருகாமையில் வந்து குழம்பு கடை அப்படின்னு ஒரு கடை. அதை கடையும் அந்த ஒரு அந்த அந்த கடையினுடைய ஒரு லுக்கும் வந்து பார்க்குறக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய டேக்லைன், சோறு வச்சா போதும் குழம்பு வீடு வந்து சேரும் அப்படிங்கிற அந்த டேக்லைன்லாம் கேட்குறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் குழம்புகளும் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க, ஆல்ரெடி வீடியோக்குள்ளே தான் இருக்கோம். இதனால் உள்ளே என்ன நடக்குது எப்படி பண்ணுறாங்க டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா?
ஓகேக்கா, நன்றி, தேங்க்யூக்கா.